ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய மருமகன் வந்து முருகன் என்று சொல்கிறாங்க. சரி, மருமகன் முருகன்னா கொற்றவைக்கு யார் வந்து பேறுகாலம் பார்த்தது? பாணதி சீனிவாசன் வந்து கலைநிலம் குறைஞ்சு தந்த தலைவன் தமிழரேறை முருகன் நம்ம கொண்டாடுறோம். அது வெறும் சும்மா ஒரு வசனம் மாதிரி, எதுகை மோனையுடைய வசனத்திற்காக அதை நம்ம கொண்டாடலை. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் மருமகன் வந்து முருகன் அப்படின்னு. சரி, இன்னைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறீங்க, ராமச்சந்திரமூர்த்தியோட மருமகனை முன்னாடி வச்சுருங்க, முருகனை முன்னாடி வச்சு ராமர் கோயிலை கட்டுங்களே பார்ப்போம். நீங்கள் சொல்கிற அவர் வேறு, நாங்கள் சொல்கிற முருகன் வேறு, நீங்கள் வணங்குகின்ற கந்தன் வேறு, நாங்கள் சொல்கின்ற முருகன் வேறு, நீங்கள் வணங்குகின்ற சுப்பிரமணியன் வேறு, நாங்கள் சொல்கின்ற முருகன் வேறு. இதை வரலாற்று பூர்வமாக நிறுவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த தமிழ்ச்சங்கத்தில் தலைமை புலவராக இருந்தவர் முருகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இலக்கியம் சொல்லுது, அப்படி தான் கலித்தொகை சொல்லுது, அப்படி தான் பரிபாடல் சொல்லுது, அப்படி தான் தமிழரோட இலக்கியங்கள் சொல்லுது. நீங்கள் பிற்காலத்தில் வந்த கந்த புராணம், கருட புராணம் உங்களின் தேவைக்காக வரலாற்றை திரித்து எழுதி கொண்ட அந்த இலக்கியங்களின் படி சொல்லப்பட்டதன் அடிப்படையில், நான்கு வகை வேதத்தில் சொல்லப்பட்டதன் அடிப்படையில், இந்த ஆரிய பிராமணர்களுக்கும் தமிழர் நிலத்தில் இருக்கின்ற எந்த கடவுளுக்கும் தொடர்பில்லை. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழர் நிலத்தில் இருக்கின்ற மாரியாத்தா, காளியாத்தா, முருகன், சிவன், திருமால் இது மாதிரி எந்த கடவுளர்களுக்கும் இந்து மத வேதத்திற்கும் தொடர்பு இல்லை. இந்து என்கின்ற சொல்லாடல் இந்த மண்ணில் எப்பொழுது வந்தது? இந்த மண்ணில் இந்து என்கின்ற சொல்லாடல் இலக்கியத்தில் இருக்கா, வரலாற்றில் இருக்கா, கல்வெட்டில் இருக்குதா, அல்லது தொல்லியல் ஆய்வுகள் மூலம் கிடைத்த அந்த தொல்லியல் எச்சங்களின் சின்னங்களில் இருக்குதா? எதுலேயுமே இல்லை. வணக்கம், இது தமிழ மலையொலி, நான் உங்கள் செந்தில்நாதன். இன்றைக்கு மிக முக்கியமான தலைப்பு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிரணி செயலாளர் திருமதி வானதி சீனிவாசன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. வானதி சீனிவாசன் கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தினமலர் கூட அதை வெளியிட்டிருந்தது. அதில் வந்து கேள்வி, அதற்கான பதிலாக வந்து அந்த பேட்டி முழு பேட்டியும் விரிவடைந்தது. அதில் கேள்வியும் அதனொட்டிய பதில்களும் நிறைய வரலாற்று புரட்டுகளையும், அதே போல் ஒரு முன்னுக்கும் முரணான கருத்துக்களையும் வந்து அந்த நேர்காணல் முழுக்க சொல்லிட்டு வந்தது. ஸோ ஆகையால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. கூடவே வந்து வானதி சீனிவாசன் மட்டும்தான் கேட்கிறாரா நம்மிடம், நாமும் வந்து வானதி சீனிவாசன் அவர்களோட சில கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் வந்து முதல் கேள்வியே என்ன வருதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்து முருகனை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை வந்து தனக்கே உரிய ஒரு லாபகமாக அவங்க எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் மருமகன் தானே வந்து முருகன், அப்படி தானே நம்ம படிச்சிருக்கோம். திருக்கைலாயத்தில் குடிகொண்டிருக்கின்ற சிவனுடைய மைந்தன் தானே முருகன், அப்படி தானே நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது வரலாற்று புரட்டு. இதற்கான பதிலை வந்து இந்த காணொலியோட இறுதியில் பார்ப்போம். இது நாம் என்ன சொல்கிறோம், அவங்க என்ன திரிக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி மனு தர்மத்தை இப்போது ஏற்கிறதா எதிர்க்கிறதா, அப்படி தான், அதுதான் விவாதமே. இப்போ என்னென்னா, மனு தர்மம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மனு தர்மத்தை எழுதியவர் வந்து கடவுள் என்கிறாங்க, அவங்க மொழியில் வந்து கடவுள் என்கிறார்கள். மனு தர்மம் எழுதப்பட்டதா அல்லது உருவாக்கப்பட்டதா, அது வந்து என்ன சொல்லியிருக்கு, அதில் என்ன பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு, அது தெய்வ நிலைகளை பற்றி என்ன சொல்லியிருக்கு, ஒரு பிறப்பின் ஏற்றத்தாழ்வுகளை என்ன சொல்லியிருக்கு என்பதெல்லாம் வந்து விவாதத்திற்குரியது. விவாதம் செய்து அது சரியோ தவறோ ஏற்றுக்கொள்வதோ எதிர்ப்பதோ போவோம். இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி
இந்த மனு தர்மத்தை ஏற்கிறதா எதிர்க்கிறதா இதுதான் கேள்வி. மனு தர்மத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கவில்லை அப்படின்னு சொல்ற ஒரு பதில முடிஞ்சிடலாம். அண்ணன் திருமாவளவன் பேசிய பேச்சிற்கு இவ்வளவு தூரம் வந்து இந்த விவாதத்தை இழுத்து கொண்டே இதை வந்து பேசி தினந்தோறும் அதை பேசு பொருளாக மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே வேளை மனு தர்மத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கலை, ஒரே பதில். அல்லது பாரதிய ஜனதா கட்சி மனு தர்மத்தை ஏற்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது பதில். இதில் முதல் பதிவில் வந்து அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவர்கள் தரப்பில் எந்த விளக்கமும் தேவையில்லை, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்து இப்பொழுது நடைமுறையில் இல்லைன்னு சொல்லிடுவோம். மனு தர்மத்தை ஏற்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது கோபப்படுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற எவருக்கும் அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அதுதான் இப்போ சொல்ல வர்றது. மனு தர்மம்ங்கிறது வந்து ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டது, எழுதப்பட்டது, இப்பொழுது நடைமுறைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மனு தர்மத்தை எழுதப்பட்ட எல்லா செய்திகளும் எல்லா கருத்துக்களும் நடைமுறையில் இருக்குதா இல்லையா அதை மட்டும்தான் சொல்லணும். இப்போ வந்து பெண் அடிமைத்தனம் இல்லை, பெண்ணெண்களை பற்றிய சொன்ன கருத்துக்கள் வந்து இப்பொழுது நடைமுறையில் மனு தர்மத்தின் நடைமுறையில் இல்லை. சரி, அதை கூட நம்ம வச்சுக்குவோம். ஆனால் மனு தர்மத்தில் சொல்லப்பட்ட அடுத்தடுத்த செய்திகள், அதாவது கடவுள் நிலைகள் பற்றியும் கடவுள் இந்த மனிதனை படைத்த நிலைகள் பற்றியும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பார்க்கின்ற வர்ணாசிரம வேதங்கள் அதன் அடிப்படையிலும் ஒருவன் தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், காலில் பிறந்தவன், தரையில் பிறந்தவன் அப்படின்னெல்லாம் சொல்கிற அந்த வர்ணாசிரம அடிப்படையிலும் மனு தர்மம் தான் சொல்லுது. மனு தர்மத்தில் இப்பொழுது அது இல்லை, மனு தர்மத்தில் மனு தர்மமே இல்லை என்று சொன்னால் சாதிய வர்ணாசிரம வேதங்கள் வந்து இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ குறிப்பாக வந்து அவங்க வானதி சீனிவாசன் அவர்கள் பேட்டியில் சொல்கிறாங்க, இந்துக்களுடைய கடவுள், இந்துக்களை மட்டும் குறிப்பாக வந்து பின்படுத்துகிறாங்க, இந்துக்களுடைய கடவுள்களை பற்றி வந்து அவங்க இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவே விவாதத்திற்குரியது. யாரெல்லாம் இந்துக்களின் கடவுள், இந்து என்கின்ற சொல்லாடல் இந்த மண்ணில் எப்பொழுது வந்தது, இந்த மண்ணில் இந்து என்கின்ற சொல்லாடல் இலக்கியத்தில் இருக்கா, வரலாற்றில் இருக்கா, கல்வெட்டில் இருக்குதா, அல்லது தொல்லியல் ஆய்வுகள் மூலம் கிடைத்த அந்த தொல்லியல் எச்சங்களின் சின்னங்களில் இருக்குதா, எதுலேயுமே இல்லை. இந்து என்கின்ற வார்த்தை வந்து இந்த நிலத்தில் 18ஆம் நூற்றாண்டுக்கு முற்பகுதியில் இருந்ததே இல்லை, அதற்கான எந்த சுவடுகளும் எந்த அடையாளங்களும் இங்கே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்து என்ற சொல்லாடல், இந்து என்ற சொல்லாடல் இந்த மண்ணில் எப்போ வந்துச்சுன்னா, இந்திய நிலப்பரப்பில் முழுமைக்கும் வாழ்ந்த பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி ஒரு நிர்வாக ரீதியாக அவர்களை ஒருங்கிணைக்கும் பொழுது இவர்களுக்கெல்லாம் பேர் வைக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதே போல் இவர்கள் வாழுகின்ற மெய்யியல் இறையியல் நம்பிக்கைகளை வந்து ஒரு வகைப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. அப்பொழுது யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் பார்சி இனத்தவர்கள் சேர்ந்த இந்தவர்கள் இல்லையோ, அவர்கள் எல்லாமே இந்துக்கள் என்று சர் வில்லியம் ஜோன்ஸ் என்கின்ற வெள்ளைக்கார பிரபு வந்து வச்ச பெயர் தான் இந்த இந்து என்ற சொல்லாடல். 18ஆம் நூற்றாண்டில் 1801வது வருடத்திற்கு பிற்பகுதியில் தான் தமிழகத்திற்கே இந்து என்ற சொல்லாடல் வருது. அப்போது இந்து என்ற சொல்லாடலே 18ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதி என்றால் இந்து மதம் எந்த கடவுளர்களை குறிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, இந்து மதம் வந்து கடவுளரை குறிக்கிறதாகவே வச்சுக்கோம். தமிழர் நிலத்தில் உள்ள எந்த கடவுளை பற்றியாவது இந்து மதத்தில் இருக்குதா, குறிப்பு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை திரு வானதி சீனிவாசன் விளக்கணும். ஏன்னா வேத சாஸ்திரங்கள் ஆரிய பிராமணர்கள் சொல்லுகின்ற இந்து மதத்தின் அடிப்படை கூறுகளாக சொல்லப்படுகின்ற வேத சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற ரிக் யஜுர் சாம அதர்வன 4 வகை வேதத்திலையும் எந்த ஒரு இடத்திலையும் மாரியாத்தா பற்றி இல்லை, சிவனை பற்றி இல்லை, முருகனை பற்றி இல்லை, திருமாலை பற்றி இல்லை, யாரை பற்றியும் தமிழர் நிலத்தில் உள்ள எந்த கடவுளர்களை பற்றியும் இந்து தர்மத்தை சொல்லுகின்ற ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்கள் ஆகிய 4 வகை வேதத்திலும் ஒரு இடத்தில் கூட இந்து மத கடவுளர்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த தமிழர் நிலத்தில் வீற்றிருக்கின்ற கடவுளர்களை பற்றிய ஒரு குறிப்பும் இல்லை, ஒரு வழிபாட்டு முறையை பற்றி குறிப்பும் இல்லை. சரி, அப்படி இருக்கும் பொழுது அந்த 4 வகை வேதத்தில் என்னதான் இருக்கு, 4 வகை வேதத்தில் என்னதான் இருக்குன்னா, முதல் வேதம் ரிக் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதம், அந்த வேதத்தில் முழுக்க முழுக்க இந்திரனை பற்றிய துதிபாடல். இந்திரன் வந்து பெண்பித்தனாக, இந்திரன் வந்து எப்படியெல்லாம் அவனோட பண்பியல்களை பற்றி பாடுற பேசுகின்ற அந்த இதுதான் அந்த வேதம். அதன் பிறகு
வேள்விகள் வேள்வி முறைகள் வேள்வியோட வேள்வி செய்கின்ற முறைகளை பற்றி பேசுறது தான் யஜுர்வேதம். சாம வேதம்ங்கிறது வந்து இந்த வேள்வி செய்யும் பொழுது இந்த வேள்விக்கான பரிகாரங்களை பற்றி பேசுகின்றது, வேள்விக்கான பலன்களை பற்றி பேசுகிறது தான் சாம வேதம். அதர்வண வேதம்ங்கிறது வந்து இதை செய்தால் இன்னது நடக்கும், கர்ம காரியங்களை பற்றி பேசுறது தான். மற்றபடி இந்து மதத்தில் சொல்லப்பட்டதன் அடிப்படையில், மனு தர்மத்தில் சொல்லப்பட்டதன் அடிப்படையில், நான்கு வகை வேதத்தில் சொல்லப்பட்டதன் அடிப்படையில், இந்த ஆரிய பிராமணர்களுக்கும் தமிழர் நிலத்தில் இருக்கின்ற எந்த கடவுளுக்கும் தொடர்பில்லை. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழர் நிலத்தில் இருக்கின்ற மாரியாத்தா, காளியாத்தா, முருகன் சிவன், திருமால், இம்மாதிரி எந்த கடவுளர்களுக்கும் இந்து மத வேதத்திற்கும் தொடர்பில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஆகமம் என்று சொல்கிறாங்களே, வேதம் என்று சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். வேதம், இவர்கள் சொல்கின்ற நான்கு வகை வேதம்ங்கிறது வந்து இந்த மண்ணிற்கு அந்நியப்படுத்தப்பட்ட ஒன்று, தமிழர் நிலத்திற்கும் வேதத்திற்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இதுதான் நம்ம இதிகாசங்கள், இவங்க சொல்கிற இதிகாசங்கள் எல்லாமே இப்போது தொடர்பு இல்லைங்கிறதான் வரலாற்று பூர்வமான செய்திகள். அப்போது இந்து மதம் என்கின்ற சொல்லாடல் இந்த நிலத்தில் 18ஆம் நூற்றாண்டுக்கு பக்தியில் வந்தது. இந்து மதத்தில் சொல்லப்பட்ட கடவுளர்கள் என்று இன்று இவர்கள் கொண்டாடுகின்ற, தமிழர் நிலத்தில் கொண்டாட துடிக்கின்ற எந்த கடவுளர்கள் பற்றியும் இந்து மதத்தின் அடிப்படை கூறுகளாக சொல்லப்படுகின்ற ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதத்தில் குறிப்புகள் இல்லை. வழிபாட்டு முறைகள் பற்றி குறிப்புகள் இல்லை. இவர்கள் ஒரு உருவத்தை வழிபடுகின்ற மரபினர் இல்லை. இவர்களுடைய வேதத்தின் அடிப்படையில் இவர்கள் தீயை மூட்டி அந்த தீயை சதா சர்வகாலமும் ஏதாவது சொல்லி, ஏதாவது ஒன்றை சொல்லி வணங்கக்கூடியவர்கள். இவர்கள் குதிரைகளை வெட்டி பலியிட்டு அந்த குதிரைகளை கறியை சாப்பிடக்கூடியவர்கள். அந்த காலத்தில் சொன்ன ஆரியர்கள் இந்துக்கள். அதன் பிறகு அவர்கள் வந்து பிழைக்க இடம் தேடி இங்கு வருகிறார்கள். இந்த மண்ணில் வழங்கப்பட்ட பழக்க வழக்க முறைகளை தனதாக்கி கொள்ள நினைக்கிறார்கள். இந்த மண்ணில் வணங்கப்பட்ட கடவுளர்களை தனதாக்கிக் கொள்ள நினைக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இந்த மண்ணில் இருந்த முருகனும் இந்த மண்ணில் இருந்த சிவனையும் பார்வதி என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தை உட்புகுத்தி முடிச்சு போடுறாங்க. இப்போ வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்றதின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய மருமகன் வந்து முருகன் என்று சொல்கிறாங்க. சரி, மருமகன் முருகன்னா கொற்றவைக்கு யார் வந்து பேறுகாலம் பார்த்தது? வானதி சீனிவாசன் வந்து கொற்றவை சிறுவ முருகன்னு நம்ம கொண்டாடுறோம். கொற்றவையின் மைந்தன் முருகன் என்று நம்ம கொண்டாடுறோம். கொற்றவைக்கு பேறுகாலம் பார்த்தது வந்து திரு வானதி சீனிவாசனா? என்ன ஒரு வரலாற்று புரட்டு இது! அந்த காலத்தில் வள்ளி திருமணம் அப்படிங்கிற ஒரு நாடகம் போடுவாங்க. அதில் வந்து சிவனுக்கு முருகன், மகன், பிள்ளையார் வந்து அண்ணன், பார்வதி வந்து அம்மா அப்படிங்கிற ஒரு ஒழுகலாரை கொண்டுட்டு வந்து இந்த மண்ணில் வேண்டுமென்றே புகுத்தப்பட்டது. இந்துக்களின் வருகை இந்த மண்ணில் 18ஆம் நூற்றாண்டு, இந்து என்ற சொல்லின் வருகை இந்த மண்ணில் 18ஆம் நூற்றாண்டு, பிராமணர்களின் இந்த மண்ணிற்கு வருகை வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு, அதேபோல் சாஸ்திர சம்பிரதாயங்களினோட வருகை குறிப்பாக தமிழர் நிலத்தில் வேதங்களின் வருகை என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டு, ஆனால் முருகனின் வருகை கிட்டத்தட்ட 27,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழின் முதல் சங்கம் நிறுவிய காலம் உள்ளது. அப்போ முருகனுக்கும் இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? அப்படி இருக்கும் பொழுது திரு வானதி சீனிவாசன் வந்து, நம்மளாம் புத்தகத்தில் படிச்சிருக்கிறோமே, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் மருமகன் வந்து முருகன் அப்படின்னு, சரி இன்னைக்கு அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டுறீங்க, ராமச்சந்திரமூர்த்தியோட மருமகனை முன்னாடி வச்சுருங்க, முருகனை முன்னாடி வச்சு ராமர் கோயிலை கட்டுங்களே பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட கோயில்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் அவர்களோட மருமகனோட கோயில் இருக்குதா? தமிழ்நாட்டில் வந்து 6 படை வீடுகளை தாண்டிய முருகன் கோயில் எங்கேயாச்சும் இருக்குதா? அப்படி இருக்கும் பொழுது இந்த மண்ணில் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு உட்புகுத்தலை அவங்க செய்கிறாங்க. குறிப்பாக வந்து முருகன் இந்த நிலத்தில் வந்து முருகனை தூக்குனாதான் இந்த அரசியல் எடுபடும் என்ற சூழல் வருகின்றது. அதன் அடிப்படையில் வந்து முருகனோட வேல் யாத்திரை நடத்துகிறாங்க. முருகனோட வேல் யாத்திரை நடத்துவதற்கு என்ன உங்களுக்கு தகுதி இருக்குது? ஒரு தகுதியை சொல்லுங்கள். சரி என்றே வைத்துக்கொள்வோம்.
முருகன் வேல் யாத்திரை வந்து தொடங்குறாங்க, திருத்தணியில வந்து தொடங்குறாங்க. முருகனோட வேல் யாத்திரை வந்து அனுமதி மறுக்கப்பட்டு கைது நடவடிக்கைக்கு போயிருது. ஒரு முறை அந்த வேல் யாத்திரை பயணம் தடைபடுது. நாமெல்லாம் என்ன செய்வோம்? முருகனை வணங்குகிறவர்கள் ஒரு முறை அந்த வேல் யாத்திரை பயணம் தடைபட்டால் சரி இருக்கட்டும், அடுத்த முறை வந்து தடைபடாமல் இருக்க செய்வோம். அப்படிதான் நம்ம முருகனை வணங்குகின்ற அந்த பழக்க வழக்க முறை. இவங்க அரசியலுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, திருத்தணியில் ஒரு நாள் கைது, அதன் பிறகு வந்து இன்னொரு முருகன் கோயிலில் ஒரு நாள் கைது, இன்னொரு முருகன் கோயிலில் ஒரு நாள் கைது. இது வந்து அரசியலுக்காக தமிழர்கள் வந்து ஏற்கனவே புனிதத்தன்மையோடு கட்டமைக்கப்பட்ட ஒரு தமிழரின் அடையாளத்தின் மீது இவர்கள் அரசியலை வந்து ஏவி விடுறாங்க. இதுதான் நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது திரு வானதி சீனிவாசன் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு மருமகனாக வந்து முருகனை கொண்டாடுவதில் வந்து நம்மளுக்கு ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் வரலாற்றின்படி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் முருகனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இதை வந்து ஒரு விவாதத்தில் விவாதித்து நிறுவுவோம். அப்போது ஒரு வரலாற்று புரட்டை வந்து திட்டமிட்டு செய்கிறார்கள். அந்த நேர்காணலில் அவங்க சொல்லுவாங்க, இந்த பாரத பிரதமர் ஒரு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பாரத பிரதமராக்கியிருக்காங்க, இதை வந்து அவர் யார் இந்த பெரியார் இருந்தால் கொண்டாடியிருப்பார்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பினரையே வந்து பாரத பிரதமராக்கிய இந்த பாரதிய ஜனதா ஓபிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடை ஏன் வழங்க மறுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. முருகன் வந்து இனத்தின் கடவுளா மதத்தின் கடவுளா என்பது பெரிய விவாதத்திற்குரியது. மதத்திலேயுமே இங்கே வந்து இந்து மதம் என்கின்ற ஒரு மதம் இருக்காங்கிறது வந்து விவாதத்திற்குரியது. இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு ஒன்று வந்துடணும். பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு முடிவுக்கு வந்துடணும். அதன் பிறகு வந்து அதை நீங்கள் வெளிப்படையாக பேசணும். என்ன முடிவு? மனு தர்மம் இருக்கா இல்லையா? முருகனை, தமிழர் நிலத்தில் முருகனை பற்றிய ஒரு தெளிவான ஒரு வரலாற்று ஆய்வுகள் வந்து இருக்குது. அது வந்து தமிழர்கள் அதன் மீது, முருகன் மீது பற்று கொண்டவர்கள், முருகனை உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை படிக்க தொடங்கிட்டாங்க. கடந்த காலத்தில் இந்த வள்ளி திருமண நாடகத்தில் வந்து திருவிளையாடல் படத்தில் வந்த மாதிரியான அந்த கற்பனை தேரை இங்கே ஓட்ட முடியாது. அந்த கற்பனை தேரை ஓட்டுவதற்கான தளமாக இது இல்லை. இவர்கள் தமிழர்கள் வந்து தனது இறையியல் மீதான ஒரு பார்வையை, தெளிவான பார்வையை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். தமிழர் நிலத்தின் முருகனை பொறுத்தவர்களையும் தலைநிலம் குறைஞ்சி தந்த தலைவன் தமிழர் இறை முருகன் நம்ம கொண்டாடுறோம். அது வெறும் சும்மா ஒரு வசன மாதிரி, எதுகை மோனையுடைய வசனத்திற்காக அதை நம்ம கொண்டாடலை. உண்மையிலேயே இந்த பூமி பந்தானது சூரிய பெருநெருப்பிலிருந்து விடுபட்டு வெடித்து ஒரு பூமியாக பரிணமித்த பொழுது முதலில் தோன்றிய இடம் குறிஞ்சி நிலம். அதுதான் ஐந்து வகை நிலத்தில் மூத்த நிலம் குறிஞ்சி நிலம்னு சொல்கிறோம். அது எப்படி குறிஞ்சி நிலமாக தோன்றுனுச்சா அப்படின்னு இல்லை, ஒரு துண்டாக இருந்தது. அப்போ வந்து மலையான ஒரு குன்றுகளாக தான் இருந்திருக்க முடியும். அதன் பிறகு தான் அந்த பன்னெடுங்கால குளிர்ச்சி, அழுத்தம், மழை, வெப்பம் இவைகளை தாங்கி அந்த மலைகள் சிதைவுற்று காடுகளாகி, காடுகள் மேலும் சிதைவுற்று சமவெளிகளாகி, சமவெளிகள் வந்து நீர் நிலைகள் நிறைந்து நிற்கின்ற பள்ளங்களை நோக்கிய ஒரு பரப்பளவாக பிரிந்தது. அப்போதான் முதலில் குறிஞ்சி, அடுத்து முல்லை, அடுத்து மருதம், அடுத்து நெய்தல், அதுக்கப்புறம் பாலை. அப்படி தான் நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறோம். அப்போது மலையில் அந்த குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த அந்த சமகால கடவுளர்களாக பார்க்கப்பட்டவர்கள் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்களை பாதுகாக்கவும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஒரு தலைவன் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றான். அவன் வந்து சமகாலத்தில் அவர்களோடு பிறந்து அவர்களை காப்பாற்றி அவர்களுக்காக இறந்து போன ஒரு மனிதனாக பார்க்கப்படுகின்றான். அவன்தான் பிற்காலத்தில் இந்த மொழி தோன்றி, இந்த மொழி வழி இலக்கியம் தோன்றி, இலக்கியத்தின் வழி இலக்கணம் தோன்றி, இலக்கணம் வழி ஒரு காப்பியங்கள் படைக்கப்பட்டு அந்த காப்பியங்கள் வந்து அரங்கேற்றப்படுகின்ற இடமாக முதலாம் தமிழ்ச்சங்கம் இருந்த பொழுது அந்த தமிழ்ச்சங்கத்தில் தலைமை புலவராக இருந்தவர் முருகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இலக்கியம் சொல்லுது, அப்படி தான் கலித்தொகை சொல்லுது, அப்படி தான் பரிபாடல் சொல்லுது, அப்படி தான் தமிழரோட இலக்கியங்கள் சொல்லுது.
நீங்க பிற்காலத்தில் வந்த கந்த புராணம் கருட புராணம் உங்களின் தேவைக்காக வரலாற்றை திரித்து எழுதி கொண்ட அந்த இலக்கியங்களின்படி இவர்தான் கிருஷ்ணர் ஸ்ரீராம கிருஷ்ணமூர்த்திக்கு முருகன் இருந்தார்னு அப்படின்னு சொல்லலை. அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற வரலாறே உங்களுக்கு பொய்யாதானே வருது. அவர் எப்படி ஸ்ரீராம கிருஷ்ணமூர்த்தி இருக்க முடியும்? அவர் பார்வதிக்கே மைந்தன் கிடையாது. சிவனின் நெற்றுக்கண்ணில் இருந்து தோன்றியவர் முருகன் என்பது உங்களின் கதைப்படி உண்மையானால் பார்வதிக்கும் முருகனுக்குமே தொடர்பு இல்லை. அப்போ பார்வதிக்கும் முருகனுக்கும் தொடர்பு இல்லைன்னா பார்வதியினோட அண்ணன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனின் அவதாரம் என்று சொல்லக்கூடிய ராமனுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இது வரலாற்று திரிவு இல்லையா? வரலாற்றை திரிக்க நினைப்பவர்கள் நீங்கள் சொன்ன கதைப்படியே, நீங்கள் சொல்லி வருகின்ற கதைப்படியே கூட அந்த கதைக்கு நியாயமாக நடக்கக்கூடாதா? அப்போ நீங்கள் என்ன பேசினாலும் கேட்டுட்டு போகிறதுக்கு வந்து இந்த தமிழர் சமுதாயம் வந்து பழைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல. ஓரளவு இவர்கள் தமது இனத்தின் மீதான வளர்ச்சியை, தனது இனத்தின் மீதான பண்பாட்டு கூறுகளை அறிய தொடங்கிவிட்ட ஒரு தமிழர் இனம். அதனால் நீங்கள் மேலும் குழப்ப வேண்டாம். முடிந்தால் மனு தர்மத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி ஏற்கிறதா எதிர்க்கிறதா அதை மட்டும் பதிலாக பேசுங்க. முருகனுக்கும் ராமருக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு அரசியல் தேவைப்படுது இந்த மண்ணில், அதனால் வந்து ராமனையும் முருகனையும் முடிச்சு போடுறீங்க. கற்பனைகள் கற்பனைகள் இந்த இனத்தின் மீதான கதைகளில் கற்பனை இருக்கலாம், ஆனால் வரலாற்றில் கற்பனை இருக்க முடியாது. என்ன அப்படி கற்பனை இருந்தால் அதுக்கு பேர் வரலாறு இல்லை. வரலாறு என்பது சமகாலத்தில் அந்த பரிணாமத்தில் அந்த மண்ணின் மக்களால் எழுதப்படுகின்ற ஒரு கூறு. அப்படி தான் எழுதப்பட்டது முதலாம் தமிழ் சங்கத்தில் வீட்டிருந்து அந்த முருகனை பற்றிய வரலாறு. பிற்காலத்தில் பரிபாடல் அதையே பேசியது, கலித்தொகை அதையே பேசியது, ஐங்குறுநூறு அதையே பேசியது, அகநானூறு அதையே பேசியது. பின்னர் நீங்கள் வந்து பதினேழாம் நூற்றாண்டு வாக்கில் ஒரு கந்த புராணத்தை எழுதி கொண்டு கந்த புராணத்தில் முருகனுக்கு பின்னாடி பின்னர் பல்வேறு கதாபாத்திரங்களை உட்புகுத்தி கொண்டு இப்பொழுது வந்து அவர் தான் இவர் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற அவர் வேற, நாங்கள் சொல்கிற முருகன் வேற, நீங்கள் வணங்குகின்ற கந்தன் வேற, நாங்கள் சொல்கின்ற முருகன் வேற, நீங்கள் வணங்குகின்ற சுப்பிரமணியன் வேற, நாங்கள் சொல்கின்ற முருகன் வேற. இதை வரலாற்று பூர்வமாக நிறுவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களிடம் வாதிட்டு அந்த வாதத்தில் சரியான தரவுகளோடு உங்கள் கருத்தை எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் முருகன் எடுத்துகிட்டு போங்க. இல்லாட்டினா முருகன் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் மருமகன் என்று சொல்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். வரலாற்றை திரிக்காதீர்கள். உங்களோட அரசியல் சுயலாபத்திற்காக, அற்ப அரசியலுக்காக வரலாற்றை பன்னெடுங்காலமாக திரித்து கொண்டு வந்த நீங்கள் இப்பொழுது அந்த வரலாற்றில் இருந்து மீளெழுச்சி கொள்ள நினைக்கின்ற இந்த சமுதாயத்தின் மீதும் அதே புருடா கதையே, அதே புராண கதையை நீங்கள் செலுத்த வேண்டாம் என்று சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கின்றது. உங்களில் எவருக்கேனும் உங்களுடைய வரலாற்றில் ஒரு துல்லியமான தரவுகள் இருந்தால் வாருங்கள், விவாதிப்போம். எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழர் இறை பற்றியோ, தமிழர் இறைக்கும் ஆரியர்கள் கொண்டாடுகின்ற இறைக்கும் தொடர்பு இல்லை. வேதங்கள் ஆரியர்களின் கூறுகளாக இருக்கின்ற அந்த வேதமானது தமிழர் நிலத்தில் இருக்கின்ற எந்த கடவுளர்கள் பற்றியும் துளியும் பேசவில்லை. நான்கு வகை வேதங்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் கொண்டாடுகின்ற நான்கு வகை வேதங்களிலும் தமிழர் நிலத்தில் இருக்கின்ற எந்த கடவுளர்கள் பற்றியும் ஒரு குறிப்பும் கிடையாது. இதை நம்ம விவாதத்தில் நிறுவுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு வரலாற்று பூர்வமான காணொளியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.